மீண்டும் குடும்ப அரசியல் தலைவர் பதவியை தக்க வைத்தது. காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவராக சோனியா காந்தி அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும். அதில் பெரும்பான்மையின இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அத்திவரதரை தரிசிக்க நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் முக்கியமான பிரமுகர் வரிசையில் சனிக்கிழமை அத்திவரதரை தரிசிக்க சுமார் 8 மணி நேரம் ஆனது. கர்நாடக வெள்ள சேதத்துக்கு 3000 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் முதல்வர் எடியூரப்பா கோரிக்கை விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் 5 மாவட்டங்கள் 144 தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது. தோடா மற்றும் கிஷ்ட்வார் மாவட்டங்கள் ஊரடங்கு உத்தரவு தெரிவிக்கப்பட்டது. இதில் அங்கு இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் தொடங்கியுள்ள மிகப்பெரிய முயற்சிக்கு சர்வதேச நாடுகளில் இருந்து குறைந்த அளவே ஆதரவு கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளன. காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் காஷ்மீருக்கான புதிய சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இணைந்திருங்கள் அதிபன் யூடியூப் சேனலுடன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.